வெல்கம் டு மாஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு குக்கிங் எதுவும் இல்லை. நான் போட்டிருக்கேன் பாருங்க ஃப்ளவர் ஜெல்லு. எப்படி பண்ண போறேன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க, இன்னைக்கு சம்மங்கி சின்ன ரோஸை வச்சு நம்ம எப்படி ஃப்ளவர் ஜுவல் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான சம்மங்கி பூ எடுத்துருக்கேன். இதை வந்து நான் காம்பை கட் பண்ணிவிட்டு கோக்குறதுக்கு ரெடியாக நான் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். குட்டி ரோஸும் நல்ல ஃப்ரெஷ்ஷான ரோஸாக எடுத்து காம்பை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்தமாரி காம்பை கட் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி சம்மங்கி பூவையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாம். நான் பூ கட்டுற அந்த க்ரீன் நூல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நூல் வேணுமாலும் எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஹாரம் மாதிரி செய்யலாம். அதுக்கு வந்து இவ்வளோ நூல் எடுத்திருக்கேன். ஊசி வந்து நம்ம புக்கு தைக்கிற ஊசி இருக்குல்ல, அது கிடச்சிச்சுனாலும் இது பண்ணிக்கலாம். இது வந்து நான் மேட் பின்னுற ஊசி வச்சு நான் இன்னைக்கு ஒவ்வொரு பூவாக கோக்குறேன். கொஞ்சம் முடிச்சு போடுறதுக்கு மட்டும் நம்ம முன்னாடி நூலை விட்டுட்டு இது மாதிரி ஒன் பை ஒன்னாக நான் ஒரு சைடு 15 பூ கோக்குறேன். இது மாதிரி 15 பூ கோத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த லைனில் நம்ம பூ வச்சுருக்கிறது மாதிரியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி கோத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 15 பூ கோத்துக்கலாம். இந்த ஜுவல்லு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு நாள் தான் போடலாம். இது மாதிரி பூ ஜுவல் பண்ணி நம்ம சாமிக்கெல்லாம் போடலாம். இந்த இப்போ வரலட்சுமி நோம்பெல்லாம் வந்துச்சுல, அதில் நம்ம கலசத்துக்கு அம்மன் மாதிரி ஜோடித்து இதை செஞ்சு போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தொங்க விடுறதுக்கு குஞ்சம் மாதிரி அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோஸை நம்ம வந்து குப்பரை வச்சு அப்படியே குத்தி எடுத்துக்கோங்க. கீழே வந்து நாட் போட்டுக்கோங்க. கீழே அந்த ரோஸ் உருவிக்கிட்டு வராமல் இருக்க நல்ல பெரிய நாட்டாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இழுத்தோன்னா வராது. இது மேலே பூவை இந்த பக்கம் வச்சு கோத்துக்கோங்க. ஒரு 5 பூ கோத்துக்கலாம். இதுக்கு இது எதுக்கு நம்ம செய்கிறோன்னா, கல்யாண பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூ, ஹாரம், நெத்திச்சுட்டி, வளையல், வங்கி கூட செஞ்சுக்கலாம். நான் வங்கி செய்யலை, ஒட்டியானோ எல்லாம் செஞ்சு நம்ம இது மாதிரி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக எல்லோரும் போடுவாங்க. இதை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கிட்டே 2-3 பேர் ஆர்டர் கேட்டிருந்தாங்க, நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி. இனி நம்ம சேனலில் வாரத்தில் ஒரு நாள் ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க் இருக்குங்க. இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து வீடியோ போடுங்கன்னு சொன்னால் நான் நிறையா போடுவேன். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. இப்போ அந்த மூணையும் ஒன்றா வச்சு நம்ம கோத்து அந்த பீட்ஸை போட்டு அந்த எஜ்ஜில் கட்டிடலாம். உங்களுக்கு அந்த பீட்ஸ் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் அது அங்கேனா ஒரு ரோஸ், குட்டி ரோஸ் கூட கோத்துக்கலாங்க. நடு சென்டரில் வச்சு நல்லா 2-3 நாட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருங்க, கீழே உருவிடாமல். சம்மங்கி பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நம்ம வந்து நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கிறது நல்லது. முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நான் 2 மெத்தடில் பூ கட்டுறது போட்டிருக்கேன் வீடியோ. பார்க்காத நீங்கள் பிளேலிஸ்டில் போய் பாருங்கள். சாதாரணமாக பூ கட்டுறதும் பின்னல் மெத்தடும் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்மளுக்கு ஹாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம இப்போ கைக்கு நம்ம பேங்கிள் மாதிரி, பிரேஸ்லெட் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரோஸில் நடுவில் குத்தாமல் சைடில் குத்திக்கிங்க. ஏன்னா கையில் போடும்போது அது நல்லா அழகாக மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். சைடில் அப்படி வச்சு குத்தி எடுத்துருங்க. மெத்தடெல்லாம் இதே மாதிரி தான்.
நம்ம நூல் மட்டும் அளவு பார்த்து எடுத்துக்கணும். கை அளவு பார்த்து எடுத்துட்டு நம்ம கோத்துக்க வேண்டியதான். இந்த வீடியோ எந்த அளவுக்கு தெளிவாக இருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே ஒரே மெத்தட் தாங்க. நம்மளோட ஐடியா, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இது வந்து ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு மங்கள நீராட்டு விழா செய்யும்போது இந்த மாதிரி பூ அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு தண்ணி ஊற்றுவாங்க. இது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா உங்கள் ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு காம்படிஷன் ஏதாவது நடந்துச்சு, அங்கே ஃபேன்சி ட்ரெஸ் ஏதாவது போட்டு வர சொன்னாங்கன்னா நம்மளே செஞ்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பார்த்துக்கங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மார்க்கெட்டில் ஆர்டிஃபிஷியல் இமிட்டேஷன் ஜுவல்லாம் நிறைய கிடைக்குங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் ஜுவல் கிடைக்காது. இதை நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதில் நான் 5 ஐட்டம் செஞ்சுருக்கேன். தோடு, ஹாரம், ஒட்டியானம், ப்ரீஸ்லெட், நெத்தி சுட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. நாளைக்கு டிஃப்ரெண்ட்டான இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ.